அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 17ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ செழிப்பை தரக்கூடிய குபேரருக்கும் ஒரே ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. என்னதான் இன்று மாலை 5:25 வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்குது அப்படின்னாலும், சூரிய உதயத்தின்படி எந்த திதி இருக்கோ அது அந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி வந்து கணக்கெடுத்துக்கணும். அதனால் தாராளமாக நீங்கள் இந்த நேரத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது, பரிகாரங்கள் செய்வது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரே மாதத்துலேயே 2 பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி மாதத்தின் 1ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி வந்து இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசியின் கடைசி தேதி, இன்றைக்கும் வந்து பௌர்ணமி திதியோடவே முடியுது. இதுவே வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நேற்று மற்றும் இன்று 2 நாளுமே பௌர்ணமி திதி இருந்ததுனால என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய பண கஷ்டம் நீங்கும், மன கஷ்டம் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து 4 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சிம்பிளானது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு வகையில் தான் அதை சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதிலும் அந்த தண்ணீர் பரிகாரம் சொல்லியிருப்போம் பாருங்கள், அதை அவசியம் வந்து செய்யுங்க. ஏன்னா பௌர்ணமிக்கும் தண்ணீருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதனால் மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதில் உங்களுக்கு நான் 2 விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பரிகாரமாக தான் இருக்க போகுது. அதுவும் திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், ரொம்ப நாளாக வரவேண்டிய பணம் கைக்கு வராமல் இருக்குது, சீக்கிரமாக எங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சில பேருக்கு சந்தேகம் வரும், நீங்கள் ஏற்கனவே சொன்ன பரிகாரங்களும் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் சொல்கிறதையும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம். ஏன்னா 1-2-3 பரிகாரங்கள்னு நம்ம செய்யும்போது ஏதாவது 1வது நமக்கு நல்ல ரிசல்ட்டை நிச்சயம் வந்து கொடுக்கும். அதனால் தாராளமாக வந்து செய்யுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் தான் பரிகாரங்கள் வந்து சொல்லுவேன். அதே போல் தான் இதுவும் வந்து எளிமையாக தான் இருக்கும். இதுக்கும் நீங்கள் 5 பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே இந்த பரிகாரத்தை சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். சரி, இதை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. மேலும் கணவர் தான் வந்து சம்பாதிக்கிறாரு, அவருடைய வருமானம் வந்து அதிகரிக்கணும், அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படிங்கும்போது அவருக்கு பரிகாரம் செய்ய விருப்பம் இல்லைனாலும் நம்பிக்கை இல்லைனாலும் மனைவி வந்து இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய பரிகாரம் குறித்தும் 2 வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் குறித்து சொல்லிடுறேன். இதை வந்து பெண்கள் தூய்மையாக இருக்கும்போது தான் செய்யணும். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருந்தால் செய்யக்கூடாது. வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யக்கூடாது. எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று 1:00 to 2:00, 8:00 to 9:00 இந்த நேரம் ஃபாலோ பண்ணாதவங்க மாலை 5:00 to 8:00 இடையே உள்ள நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி எதுவுமே ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க 12:00 இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. சரி, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது. எந்த கோடுகளும் இல்லாத, கிரிசலும் இல்லாத நல்ல ஒரு அன்ரூல்டு பியூர் ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதை சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த குபேர யந்திரத்தை இதில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. முதல்ல இதுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். நீங்கள் க்ரீன் கலர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இது ஒர்க் ஆகும். ஏன்னா குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம். அதனால் அந்த கலரில் ஸ்கெச் பென்சில், பேனா இது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி இதை வந்து வரைஞ்சிக்கோங்க. 27, 20, 25 அதுக்கு கீழே 22, 24, 26, 23, 28, 21
இதுதாங்க அந்த நம்பர்ஸ். இதை வந்துட்டு இதில் எப்படி ஸ்க்ரீனில் காட்டியிருக்கணும் அதே போல் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இதுடைய நான்கு மூலையிலையும் நீங்கள் மறக்காமல் மஞ்சள் வந்து வச்சுருங்க. எப்படி ஒரு பத்திரிகைக்கெல்லாம் நம்ம வெப்பம் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இதுக்கும் வந்து வச்சுருங்க. இப்போ இந்த எந்திரத்தினுடைய பின்னாடி பக்கம் திருப்பி குபேரருக்குரிய இந்த ரெய்கி நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க. இந்த நம்பர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து குபேரரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே வந்து இந்த எந்திரத்துக்கு பின்னாடி வந்து எழுதிக்கோங்க. அந்த என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். 544-7959. இப்போ நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் நீங்கள் எழுதும் போதும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டே தான் வந்து எழுதணும். இப்போ பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு இந்த எந்திரத்தை வந்து எந்த சுவாமி படங்கள் இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ இந்த எந்திரத்துக்கு மேலே ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுருங்க. இந்த 5 ரூபாங்கிறது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். வச்சுட்டு இப்போ மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், வீட்டில் பண கஷ்டம் வந்து நீங்கணும்னு மனதார வந்து சிவபெருமானையும் குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கனாலும் சரி, இல்லை பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்சால் இதை ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளியாத இந்த லேமினேட் பண்ணுறதுக்கெல்லாம் கவர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கவரில் நீங்கள் இதை போட்டு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி எந்திரத்தோடு இந்த காசும் அந்த கவரில் இருக்கும்போது நம்ம வந்து இதை எடுத்து செலவும் செய்ய மாட்டோம். இது எப்போவுமே வந்து நம்மளுடைய பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ஏதாவது கவர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த பழைய பேப்பரை வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு புதுசாக இதே போல் ஒரு எந்திரத்தை வரைஞ்சி இதே 5 ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க. சரி, இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன். இதை வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் இல்லை, எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, அவுட்டிங் போயிருக்கீங்க அப்படின்னாலும் அப்போ தான் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாலும் அங்கேருந்தும் தாராளமாக செய்யலாம், அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சிம்பிள் வந்து காட்டுறேங்க. இது பார்த்தீங்கன்னா 4 திசைகள்லேருந்தும் அதிரடியாகவே பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த சிம்பலை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்குது, வியாழக்கிழமையாக இருக்குது, எல்லாமே சேர்ந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு மறக்காமல் இந்த சிம்பலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த சிம்பலை வரையறதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெச் பென்சில், மார்க்கர், இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய மனசை வந்து நல்லா அமைதிப்படுத்திக்கோங்க, நல்லா மூச்சை இழுத்து வெளியில் விடுங்க, தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிங்க. இந்த சமயத்தில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேயுங்க. இப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூளை எடுத்து உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையும், ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா இண்டெக்ஸ் ஃபிங்கர், அதுக்கு கீழே உள்ள அந்த குருமேட்டு பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தூள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த 2 இடத்துலையும் மஞ்சள் பூசி இருக்கிறதே வந்து நல்ல பலனை கொடுக்கும், அதனால அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இதை உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டுறதுனால இது பிளாக் கலரில் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து கிரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே குருமேட்டு பகுதியும் சொல்கிறேன் இல்லையா, இங்கே வந்துட்டு குரு பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது 2 போட்டு பக்கத்தில் 1 மாதிரி போடுங்க. இது பார்க்கும்போது 24 மாதிரியும் தெரியும், 24 பார்க்கும்போது சுக்கரனுக்கு உரியது, 2-1 அதாவது 21 பார்க்கும்போது குரு பகவானுக்கு உரியது. ஏன்னா அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 2 ஒன்றையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 அப்படின்னு வந்து கிடச்சிரும். இந்த சிம்பிளை வரையறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க கேப் இல்லாமல், அதுக்குள்ளே வந்து இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி உங்களுடைய கையில் இது ரெண்டும் இருக்கிறதே வந்து அதிரடியான பண வரவை ஈர்த்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நான் சொன்ன இந்த 2 பரிகாரங்கள்லையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.